இப்போ நாம இந்த ஓமத்தில் குழம்பு செய்ய போகிறோம். போய் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே ஓமம், கடுகு கலர் ஓமம் கலர் திரும்பும்போது கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இப்போ சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு தரம். தேவையான அளவு புளி கரைசல், குழம்பு திக்னஸ்க்கு வேண்டிய அளவு தண்ணி, ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் குழம்புடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க. இது இன்னும் கெட்டிப்படும். நம்ம டேஸ்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓம குழம்பு வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பிரெட்டு, தோசை, சப்பாத்தி, இட்லி, தயிர் சாதம் அது மாதிரி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். பிளெயின் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கும் நல்லாயிருக்கும். இதோடைய ஃபுல் லிங்க்கும் சாம்பார் பொடியோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப எனர்ஜி, நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.